விஜயகாந்த் இவரும் உயிர் நண்பருங்க. எங்களுக்கு இப்போ கல்யாணம் ஆகி 40 வருஷம் ஆச்சுங்க. 40 வருஷத்தில் பாதி நாள் அவர் கூட தான் அவர் காலம் கழிச்சிருக்கிறாருங்க. இந்த மீதி பாதி நாள் தான் என் கூட வாழ்க்கை நடத்திருக்கிறாருங்க. அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ்னால் அவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸுங்க ரெண்டு பேரும். அவர் இந்த தேமுதிகான அவரோட கட்சிக்கு பேர் வைக்கிறதுங்க இவர் கிட்டத்தட்ட 1 வருஷம் யோசனை பண்ணாருங்க. ராத்திரியும் பகலுமா 1 வருஷமாக யோசனை பண்ணி தான் இந்த தேமுதிகன்ற பேருக்கு மட்டும் அவ்வளோ யோசனை பண்ணாருங்க. மீதி அவரோட நிறுவனங்களுக்கு எல்லாமே இவர் தான் பேர் வச்சதுங்க. அவர் பேர் மாற்றினதுலேருந்து ஒரு அப்புறம் இப்ராஹிமும் அவரும் சேர்ந்து ஐவி கிரியேஷன்ஸ் வச்சு கொடுத்தாருங்க. அதுக்கப்புறம் சிசி கிரியேஷன்ஸ் இவர் வச்சு கொடுத்தாருங்க. அந்த சிசி கிரியேஷன்ஸில் ஃபஸ்ட்டு படம் வந்து வல்லரசுங்க, சூப்பர் சூப்பர் ஹிட்டுங்க அது. அப்புறம் கேப்டன் பிரபாகர் அப்போ அவர் சாலக்குடிக்கு இந்த பக்கம் ஷூட்டிங் வந்தாலே இவர் கூட்டிகிட்டு போயிடுவாருங்க. பொள்ளாச்சி வந்தாலும் சரி, கேரளா போனாலும் சரி, கேப்டன் பிரபாகர் ஷூட்டிங் அப்போது சாலக்குடியில் அவர் கூடவே போயிருந்தாருங்க. எல்லா நிறுவனங்களுக்கும் அவரோட காலேஜுக்கு மெடிக்கல் காலேஜுக்கு எல்லாமே இவர் வச்ச பேர் தாங்க. ரொம்ப பிரியமாக இருப்பாருங்க, ரொம்ப பிரியமாக இருப்பார். என்ன வேணுமோ பிரியமாக கேட்டு சாப்பிடுவாருங்க. அவருக்கு நம்ம கோயம்புத்தூர் சைடில் பொறி வறுக்கிறோம் இல்லைங்க, அது மெட்ராஸ்லேயோ கோயம்புத்தூர் ஈரோடு வரைக்கும் தான் அது தெரியுங்க. மெட்ராஸ் பக்கம்லாம் அது தெரியாதுங்க, மதுரைக்காரங்களுக்கும் மெட்ராஸ்காரங்களுக்கும் தெரியாது. அது நாங்கள் வறுத்து கொடுப்போங்களா, ரொம்ப பிரியமாக சாப்பிட்டு பேக்கெட்லேயும் வாங்கிட்டு போயிடுவாருங்க. அந்த பேக்கெட்டை காரில் கூட யாருக்கூடையும் அனுப்ப மாட்டாருங்க, ஃப்ளைட்லேயே அவர் எடுத்துகிட்டு போவாருங்க. சொந்தமாக சூட் கேஸ்க்குள்ளே அந்த பேக்கெட்டை மறக்காமல் வச்சுருங்க சொல்லி எங்கள் வீட்டில் இருந்து கொடுக்கறதுல பொறி வறுத்து கொடுக்குறது அவருக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஒரு தடவை ஒய்ஃபோட ஒரு மூகாம்பிகை ஒரு தடவை போனாருங்க. அப்போ நம்ம வீடு பாலக்காடு ரோட்டில் தானே இங்கே இருக்குது. வந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு ஒய்ஃபு அவரெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இவரையும் கூப்பிட்டு போனாருங்க. இவ்வளோ பெரிய ஆளான பிறகு கூடங்க எந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தாலும் எங்களை பார்த்தோன்னு கையெடுத்து உயரமாக வச்சு கும்பிடுவாருங்க. கும்பிட்டு அப்புறம் ரெண்டாவது நாங்கள் போனோன்னு இவர் அங்கே தங்க வச்சுட்டுங்க எங்களை ரொம்ப சேஃப்டியாக கார் வரைக்கும் வந்து எங்களை வழி அமைச்சு டிரைவர்கிட்ட பத்திரமாக கொண்டு போய் வீட்டில் விடணும் அண்ணியன்னு சொல்லுவாருங்க. அந்த பண்பெல்லாம் ரொம்ப பாராட்டக்கூடியதுங்க. சிஸ்டர் மேலேயெல்லாம் ரொம்ப பிரியுங்க. குடும்பத்து மேலேயும் ரொம்ப ஆசையாக இருப்பாருங்க எல்லார் மேலேயும், அக்கா தங்கச்சி மேலேலாம். எப்படி உங்களோட நட்பு இவ்வளோ க்ளோஸ் ஆச்சுனாங்க, என்னை பொண்ணு பார்க்க வரும்போது தான் கரெக்டாக விஜயகாந்த் இவரை சந்திக்கிறாருங்க. இவங்களுக்கு சென்னையில் இப்போ அவ்வளோ தெரியாதுங்க, அவங்க தான் என்னை பொண்ணு பார்க்கவே கூப்பிட்டு வந்ததுங்க. ராவுத்தர் தான் எங்களை இவரை கூப்பிட்டு வந்ததுங்க. அந்த அன்றைக்கே 3 பொண்ணு பார்த்தாங்க சென்னையில். தங்கினது விஜயகாந்த் இருந்த வீட்டில் தான், ஒரு வீட்டில் தான் தங்கிட்டு காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு வந்து என்னை பார்த்தாங்க. 3 பொண்ணு பார்த்ததில் ராவுத்தர் வந்து எனக்கு இந்த ஒரு பொண்ணு தான் மனசுக்கு சமாதானமாக பிடிக்குதுங்கன்னா இவர் செஞ்சால் இந்த பொண்ணை பண்ணுங்க, இல்லைன்னா நீங்கள் உங்கள் ஊர் பக்கமே வேறு பொண்ணு பார்த்துங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னையே கல்யாணம் பண்ணதுனால நான் அடிக்கடி நாங்கள் தலை தீபாவளிக்கு தலை அடிக்கி எதுக்கு போனாலும் என்னை இங்கே விட்டுட்டுங்க, இவர் அவங்களோட போயிடுவாருங்க. சென்னை போனோம்னா அவர் பர்த்டேக்கு போவாங்க. அப்போ வந்து நிறையா பேருக்கு சாப்பாடு போடுவாங்க. அப்புறம் இந்த கண்ணு தெரியாத ஸ்கூலு ஜெமினியில் இருக்குது பாருங்கள், காது கேட்காதவங்க பூந்தமல்லியிலலாம் இருக்குதுங்க. அதுக்கெலாம் நிறையா சாப்பாடு அப்போவே கொஞ்சம் வசதி இருக்கும் போதே சாப்பாடு நிறையா போடுவாங்க. அப்புறம் அவங்களோட ஆஃபீஸில் வந்து எந்த நேரம் போனாலும் யார் வேணாலும் சாப்பிட்லாம். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் டி நகர் ஷாப்பிங் போனோம்னா சரி போய் இங்கே பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தால் எங்களையும் சாப்பிடாம விட மாட்டாங்க. யாராரோ அவ்வளோ பேர் வந்து சாப்பிட்டதே தான் இருப்பாங்க. இந்த டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்ஸு டைரக்டருங்க இவங்கெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க. அதெல்லாம் நாங்கள் கண்ணார பார்த்துருக்குறோங்க. ஆனால் அவர் எவ்வளோ உயரத்துக்கு போனதுக்கு அப்புறவங்க அந்த மரியாதை மட்டும் எங்ககிட்ட எப்போவுமே அவர் கொஞ்சம் கூட ஒரு நூல் கூட தவறு நடந்தது இல்லைங்க. நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவாருங்க. இவரு பார்த்துருக்காரு, எம்ஜிஆர் சொல்லி கொடுத்த அதே எக்ஸசைஸ் தான் தாங்க இவருக்கும் சொல்லி கொடுப்பாரு. பயங்கரமாக பண்ணுவாருங்க, கடினமான உழைப்பாளிங்க. எந்த இதுக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இவர் சொல்லுவாருங்க, டூ பண்ண டூ போட வேண்டாம், அவன் என்ன மாதிரி மனுஷன் தானே, நானே பண்ணுறேன்னு பண்ணுவாருங்க. அப்புறம் நிறையா நாள் எங்களுக்கு தெரிஞ்சே தூங்கவே மாட்டாருங்க. ஷூட்டிங் நைட் ஷூட்டிங்கிறது தான் உடனே இவர் வந்து சொல்லி தான் எனக்கு தெரியுங்க. நாங்கள் நம்ம அதெல்லாம் பார்த்து இல்லைங்க, வந்து சொல்லுவார் பாவம் விஜயகாந்த் நைட்டெல்லாம் ஷூட்டிங், இப்போ திருப்பி காலையில் ஷூட்டிங் போயிட்டாருன்னு சொல்லுவார். நான் ஃபோன் பண்ணால் எங்கே இருக்கிறாருன்னு கேட்டால் அந்த மாதிரி ஒரு கடினமான உழைப்பு அவருக்கு இருக்கிற நல்ல குணம். அதனால தான் இவ்வளோ முன்னுக்கு வந்ததேங்க அவர். அந்த உழைப்பு இல்லைன்னா யாருமே முன்னுக்கு வர முடியும். அதுக்கு ஒரு உதாரணம் விஜயகாந்த்துங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுங்க. நாங்கள் போய் பார்க்கலனாலும் அவர் உடம்பு சரியில்லாதப்போ பார்க்கலனாலும்
அந்த முதல் பழகின இதெல்லாம் எங்களுக்கு நினைவுக்கு வந்துட்டுருக்குதுங்க. அவர் பேசுறது சிரிக்கிறது அதெல்லாம் ரொம்பவே எங்களுக்கு மனசளவில் பாதிச்சிருக்குதுங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருந்திருக்கலாம், நல்ல மனசு இருக்குது அவருக்கு, நல்ல இதற்கு இருந்திருக்கலாம். அவருக்கு போய் இவர் இறந்ததுக்கு அப்புறம் இவருக்கா ஒரு ரொம்ப அப்செட் ஆகிட்டாருங்க. போய் அவரை பார்க்கணும் தான் நினச்சாரு, ஆனால் அது வந்து விதியை பார்த்து அவரை போக விடாமல் பண்ணிருச்சுங்க. இந்த கேட்ராக்ட் கரெக்டாக அப்போ தான் பண்ணாங்க, அந்த மாதிரி நியூஸ் வந்ததுங்க. அதனால் எங்கேயும் போகவும் கூடாது, இது பண்ணதுனால போக முடியலைங்க.